ஹை ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு இந்த வீடியோவில் சின்னதாக ஒரு டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே மறக்காமல் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ட்ரேடர் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கும் அது ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 250 to 300 மெம்பர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க, எல்லாருமே லைக் போட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோ பூஸ்ட் ஆகி மற்றவங்களுக்கும் இது வந்து ரீச் ஆகும், எனக்கும் ரொம்ப என்கரேஜாக இருக்கும். ஸோ காய்ஸ், நம்மளோட ஆப்பை நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் டெய்லியும் வீடியோ சொல்லிட்டு இருக்கிறது தான். இதில் நான் மார்க்கெட்டோட இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ், ஸ்டாக்ஸ் டு வாட்ச் அப்படிங்கிற எல்லா அப்டேட்ஸும் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருக்கவங்க மறக்காமல் ரிவ்யூ போடுங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கைஸ், இன்றைக்கி நான் கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் தான் நான் வந்து திங்க் பண்ண போகிறேன். மார்க்கெட்டில் நான் என்ன தான் வந்து ஒரு டெக்னிக்கலாக இருந்தாலும் நான் இன்றைக்கி யோசிக்க போகிற பாயிண்ட் என்ன அப்படின்னா, பை அப்படிங்கிறது நான் வந்து கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஒன்ஸ் மார்க்கெட் பிரேக்ஸ் அபவ் வித் அ குட் புல் ஸ்ட்ரென்த், ஒரு நல்ல ஒரு பையிங் கேண்டில் 19520 to 19530 மேலே பிரேக் பண்ணால் மட்டும்தான் பொசிஷனலி நிஃப்டி கேன் ஷூட் அப் டு 19640 லெவல்ஸ். இதுதான் வந்து கிளியரான வியூ. ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணால் மட்டும்தான் பை 19549 to 19582 to 19620 லெவல்ஸ் வரைக்கும் மார்க்கெட் வந்து பூஸ்ட் ஆகும், பவுன்ஸ் ஆகும். ஸோ என்னோடய வியூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக இப்போது மார்க்கெட்டில் யார் டாமினேட் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு கிளியராக தெரியும். மார்க்கெட்டில் கம்ப்ளீட்டாக வந்து புல்ஸ் தான் வந்து டாமினேட் பண்ணுறாங்க. எனக்கு அதில் வந்து எந்த வித டவுட்ஸும் இல்லை. பட் இருந்தாலும் நான் வந்து ஒரு பை அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் இருந்தால் 19520 or 530 மேலே போனால் மட்டும்தான் I'll go for buy. ஸோ அன்லஸ் அர் அதர்வைஸ் என்னோட ஆப்பர்ச்சுனிட்டி ஃபுல்லாகவே, ஏன்னா என்ன ரீசன் அப்படின்னா, இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 40 points தான் வந்து ஸ்டாப் லாஸே வருது. ஸோ இந்த ரிஸ்க்கை நான் தாராளமாக எடுப்பேன். பட் விச் இஸ் ஓகே ஓகே டு டேக் த ரிஸ்க். கேல்குலேட்டட் ரிஸ்க் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனால் 19470. ஸோ இதையும் பிரேக் பண்ணால் 19440 இந்த லெவல் வரைக்கும் வரும். ஸோ 19440 இந்த லெவலில் பட்டு மார்க்கெட் மேபி பவுன்ஸ் ஆகலாம். அப்படி இல்லைனா மார்க்கெட் 19403 லெவல்ஸ் வரைக்கும் டவுன் வரலாம். ஸோ இல்லை, நான் வந்து ஒரு கிளியரான ஒரு டவுன் ட்ரெண்ட் எப்போ போவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்ஃபார்ம் நான் வந்து பிரச்சனையே இல்லாத ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் வந்து ட்ரேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா, ஒன்ஸ் மார்க்கெட் பிரேக்ஸ் பிலோ 19400 லெவல்னா தட் குட் பி த குட் வேல்யூ டு கோ ஃபார் ஷெல் மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் டாக்கர் 19380 to 340, செகண்ட் டாக்கர் 19307 to 19270 லெவல்ஸ் வரைக்கும் டவுன் ட்ரெண்டு, 19270 to 240 லெவல்ஸ் வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் போகலாம். ஸோ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங், பை இஸ் அட்வைசபிள் ஒன்லி 19520 லெவல், செல் இஸ் அட்வைசபிள் ஒன் ரெக்கமெண்டபிள் ஆர் வாட் பிலோ 19400 லெவல். பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து ஒரு கேல்குலேட்டிவான ட்ரேட் எப்போ பண்ணுவேன் அப்படி, கேல்குலேட்டிவான ட்ரேட் என்னோடய வியூ என்ன அப்படின்னா, அன்லெஸ் 19520 இந்த ஏரியா வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு அல் டைரக்ட்லி கோ ஃபார் செல் டுவர்ட்ஸ் த மினிமம் டார்கெட்ஸ் லைக் 19470, 19440 அண்ட் தென் 19420 லெவல்ஸ் வரைக்கும் ஒரு மினிமம் டார்கெட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். இதுதான் வந்து என்னோட நிஃப்டியோட வியூ. கைஸ், அடுத்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி இஸ் ஸோ சப்போர்ட்டிவ் ஃபார் த ட்ரேடர்ஸ் இன்றைக்கி நான் சொல்லுவேன். ஸோ கைஸ், பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி என்னோடய வியூ என்ன அப்படின்னா, இன்ட்ராடே ஹை அண்ட் இன்ட்ராடே லோவை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ ஃபீல் என்ன அப்படின்னா, மார்க்கெட் இங்கேருந்து ஒரு ஸ்லைட்டான ஒரு டவுன் ட்ரெண்ட் டுவர்ட்ஸ் 860 இந்த லெவல்லேருந்து ஒரு ஸ்லைட் சப்போர்ட் எடுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த இடத்துலருந்து சப்போர்ட் எடுக்கலாம், மார்க்கெட் 44780 இந்த லெவல்ஸ் வரைக்கும் வந்துட்டு இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து இந்த பாத்தை வந்து ஃபாலோ பண்ணலாம். 44955 45037, ஒன்ஸ் 45037 பிரேக் பண்ணிட்டா மார்க்கெட் கேன் ஷூட் அப் டு 45200 லெவல்ஸ் வரைக்கும் ஷூட் அப் ஆகலாம். ஸோ இதுதான் வந்து என்னோட வியூ. இதுவே டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா நான் வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டுருக்கிறதான், மார்க்கெட் 44870 840 லெவல் வரைக்கும் ஒரு சப்போர்ட் இருக்குது. அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட் இஸ் கம்ப்ளீட்லி நெகட்டிவ் சைடு. அதுதான் என்னோடய வியூ. இன்றைக்கி இன்ட்ராடேல கிளியரான ஒரு டவுன் ட்ரெண்ட் போகிற ட்ரேடராக இருந்தால் 44680 பிரேக் பண்ண தாராளமாக டவுன் ட்ரெண்ட் போய்க்கலாம். 44570, 44460, 44285 லெவல்ஸ் வரைக்கும் ஃபால் ஆகலாம். ஸோ இதுதான் வந்து இன்ட்ராடே வியூ. இல்லை நான் வந்து ஒரு ஸ்லைட்டி ரிஸ்கி எடுக்கிறேன், எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரேடராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, யூ கேன் கீப் திஸ் 45000 லெவல் அஸ் அ ஸ்டாப் லாஸ், இன்ட்ராடே ஸ்டாப் லாஸ் அண்ட் தென் டைரக்ட்லி யூ கேன் புஷ் என்னன்னா நீங்கள் ஒரு டவுன் ட்ரெண்ட் போகலாம். ஸோ இன்ட்ராடே லோ அப்படிங்கிறனா இந்த க்ரீன் ஏரியா வரைக்கும் மார்க்கெட் வரும், அதாவது 44780 44720 இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழே வரும். ஸோ இதுதான் வந்து என்னோடய வியூ. ஸ்ட்ரைட்டாகவே இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா
44,950 or 980 break பண்ணா straight away market can shoot up. So multiple opportunities bank nifty ல இருக்கு. So bank nifty விட nifty எனக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. Small traders, if you are a small traders அப்படின்னா you can try nifty. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரேடராக இருந்தால் பேங்க் நிஃப்டி ட்ரை பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச பேங்க் நிஃப்டிஸில் இன்ட்ராடே ஹையை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மேலே, அது வரைக்கும் 44,840 லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம். அப்படி இல்லைனா இதையும் பிரேக் பண்ணிட்டா, இந்த லெவல் பிரேக் பண்ணிட்டா, வி கேன் எக்ஸ்பெக்ட் அ டவுன் ட்ரெண்ட் டுவர்ட்ஸ் 44,750. கிளியர் டவுன் ட்ரெண்ட் இஸ் பிலோ 44,680. இதெல்லாம் தான் லெவல்ஸ், ஈஸி லெவல்ஸ் டு மேக் மோர் மணி டுடே, அவ்வளோதான் பாயிண்ட்டு. பட் ப்ராப்பராக அனலைசிஸை ப்ராப்பராக வச்சுக்கோங்க, கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுங்க, கண்ணா பின்னான ரிஸ்க் எடுக்காதீங்க. இப்போ ரிஸ்க் எடுக்காமல் கால்குலேட்டிவான ரிஸ்க் எடுங்க. எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட் இன்றைக்கி ரெண்டு சைட்லேயுமே ப்ராஃபிட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டிஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேஸ்ட்டாக போனாலும் பிரச்சனையும் இல்லை, ஒரு 20 பாயிண்ட் பிடிக்க முடியலனாலும் பிரச்சனையும் இல்லை, கவலையப்படாதீங்க. இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு ரேலியில் என்ட்ராகி ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணலாம். ஆல் த பெஸ்ட் கைஸ், தேங்க்யூ.